இந்த அமைப்பா சிறையில் உள்ள இஸ்லாமியர்கள் வெளிவராமல் பேரறிவாரன் தமிழக அரசு இஸ்லாமியர்கள் இல்லை இல்லை, அதாவது சிறைவாசிகள் பொறுத்த வரைக்கும் மத அடிப்படையில் இதை பார்க்கக்கூடாது. நாங்களும் பார்க்கல. ஒருத்தங்க 10 வருஷம் இருந்தவங்களே விடுதலை செய்யணும்னு அரசாங்கம் ஒரு கொள்கை வந்து வச்சுருக்கு. அந்த முடிவு பிரகாரம் பாரபட்சம் காட்டாதீங்க. அவங்க விடுதலை செய்யாமலாம் இருக்கலை. பல வழக்குகளை நினைஞ்சிருக்காங்கன்னா அந்த ஆயுள் தண்டனை பெற்றவர்களை எல்லாம் அந்த லீலாவதி கொலை வழக்கில் உள்ளவங்க மதுரையில் திமுககாரங்க லீலாவதி கவுன்சிலரை கொன்றாங்க, பெண் கவுன்சிலரை. அவங்க வந்து 7 வருஷத்தில் வெளியே விட்டார் கலைஞர் இருக்கும் பொழுது. 7 வருஷம் அவங்களும் ஆயுள் தண்டனை தான் கொடுக்கப்பட்டுச்சு. அரசாங்கம் நினைத்தால் ஒரு தண்டனை போதும் என்று ஒரு முடிவு எடுக்கக்கூடிய அதிகாரம் அரசாங்கத்துக்கு இருக்கிறது. அந்த முடிவை பயன்படுத்தி செய்யும் பொழுதெல்லாம் முஸ்லீம்களை மட்டும் பிரிக்கிறாங்க. நாங்கள் அந்த குற்ற செயல்கள் அதெல்லாம் நாங்கள் ஆதரிக்கலை. நீங்கள் ஒரு குற்றத்துக்குன்ட்டு நீங்கள் வந்து சலுகை கொடுக்க நினச்சிங்கன்னா எல்லாத்துக்கும் கொடுங்க, சலுகை இல்லைன்னா எல்லாத்துக்கும் இல்லைன்னு கொடுங்க. அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது கலைஞர் ஆட்சியிலையும் சரி, ஜெயலலிதா ஆட்சியிலையும் சரி, எடப்பாடி ஆட்சியிலையும் சரி, இப்போ ஸ்டாலின் ஆட்சியிலையும் சரி, பாரபட்சம் இருக்குது. சிறைவாசிகள் விஷயத்தில் வந்து முஸ்லீம் என்பதை வராத அளவுக்கு என்ன செய்வாங்கன்னா அதை கழிப்பாங்க. அந்த வார்த்தைகள்லாம் போட்டு அந்த விடுதலையாகக்கூடிய 200 விடுதலையாவார்கள், அதில் முஸ்லீம் வராமல் பார்த்துக்கொள்வார்கள், வேணுமென்றே செய்கிறார்கள். இப்போ ஏதோ சில ஒரு குழுவை போட்டிருக்கிறார்கள். ஆதிநாதன்கிற ஒரு தலைமையில் ஒரு நீதிபதி தலைமையில் ஒரு குழுவை போட்டு இவை எல்லாரையும் விடுதலை செய்வதற்குரிய வகையில் அந்த வாசகங்களை போட்டு உத்தரவு போடுவோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். அது வந்து இப்போ கிணத்தில் போட்ட கல் மாதிரி இருக்கே தவிர அது எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை. அதை வலியுறுத்துகிறோம்.